கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் 34 சங்கீதம் 1 வசனம், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். ஆமேன். இங்கு சங்கீதக்காரன் நாம் நம் தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும் எக்காலத்திலும் என்கிறார். ஆங்கிலத்தில் எல்லா நேரத்திலும் என்று எழுதப்பட்டுள்ளது. இந்த சங்கீத 34 அதே அதிகாரம் வசனங்களை நாம் 1 Samuel 21:10 வசனத்திலும் வாசிக்கலாம். தாவீது ஏன் இந்த சங்கீதத்தை எழுதுகிறான் என்று விளக்கமாக உள்ளது. அதாவது தாவீதும் வேஷம் மாறி அண்டை நாட்டிலே உள்ள ராஜாவோடு இருந்து பாடுகிறார். நமது மனம் தேவாதி தேவனை துதிப்பதற்கு நாட்கள், மாதங்கள், வாரங்கள் என்று பிரித்து அதாவது ஒதுக்கியுள்ளோமா? அல்லது துன்பங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் வரும் வேளையில் மறக்காமல் தேவனை துதிக்கிறோமா? அல்லது துன்பமோ துன்ப நேரத்தில் மட்டுமல்லாது எல்லா நேரத்திலும் தேவனை துதிக்கிறோமா? சிலர் பக்திக்காக கடமைக்காக தேவனை துதிப்பார்கள். துக்கம், சோர்வு, அதிருப்தி, சலிப்பு, கசப்பு போன்ற விஷயங்களால் மனம் வாடி இருக்கின்ற வேளைகளில் தேவனை துதிப்பதற்கான ஆர்வமும் வாஞ்சையும் இல்லாமல் போய்விடுகிறதே. இது போன்றுள்ள சமயங்களில் சிலர் நம் தேவன், நான் தேவன் மீது பக்தி வைராக்கியம் உடையவன் என்று தேவனை ஸ்தோத்திருப்பார்கள். நமது மனம் உற்சாகம் இழந்து சோர்ந்து போன வேளைகளில் கடமைக்காக துதித்தல் நல்லதல்ல. மனதில் ஒரு சந்தோஷமின்றி துதித்தால் அது வழிபாட்டு செயலாக இருக்கும், உண்மையான துதியாக இருக்க முடியாது. நம் தாவீதின் சங்கீதங்களில் யாவுமே நமது மனதின் பாரங்களையும் அழுத்தங்களையும் கசப்புகளையும் சோர்வுகளையும் கர்த்தரிடம் மனவிட்டு பேசி கர்த்தருடைய சமூகத்தில் பகிர்ந்து கொண்டவையே. ஏதோ ஒரு பக்தி கடமைக்காக ஜெபிப்பது, தேவனை துதிப்பது நல்லதல்ல. நம்மை உள்ளபடியே தேவனிடம் காண்பிக்க வேண்டும். நமது மனம் எதினால் உற்சாகம் இழந்து நிற்கின்றது, அந்த சூழ்நிலையை நமது ஆண்டவரிடம் சொல்லுதல் அவசியம். நமது மனதின் பாரங்கள், கசப்புகள், வேதனைகள் யாவையுமே நம் தேவனிடம் மனம் விட்டு பேச வேண்டும். மனம் அழுதால் கர்த்தரிடம் காட்டு, மனம் சிரித்தால் மனிதர்களிடம் காட்டு. ஆமென். காட் பிளஸ் யூ.